அத்தனை பேரையும் வைத்துக் கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் அவர் தந்த அந்த பயிற்சியினுடைய விளைவை அவர்கள் பல முறை எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எவ்வளவு பேர், அதாவது ஒரு ரெண்டு பேர் வேண்டியவங்கிறதுக்காக பாராட்டி சொல்லலாம், ஆனால் இத்தனை பேரும் தன்னை மறந்து ஐயாவாலதான் நாங்கள் இந்த அளவிற்கு முன்னேறினோம், அவர்கள் தருகிற பயிற்சி உயர்ந்த பயிற்சி என்று சொல்லுகிறார்கள். இங்கே மகாராஜா நிறுவனத்திற்கு வந்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லோருக்கும் ஐயா அவர்கள் தந்த பயிற்சி பெரிதும் உதவியாக இருக்கிறது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் தன்னுடைய ஆற்றலால் ஒரு முத்திரையை பதித்து விட்டு வருகிறார். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னார். அதுபோல அவர்கள் அதனை மிக அருமையாக செய்து வருகிறார்கள். நான் ஐயா கவி முருக பூப பாரதி அவர்களை முன்பே அறிவேன். அவர்கள் என்னை ஒரு முறை அழைத்து கொண்டு போய் புதுக்கோட்டையிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள். அப்போதே அவருடைய தனித்தன்மையை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் அவர் எழுதிய இந்த நூலை படித்தேன். கேசரி என்றால் கேசரி அல்ல, பூரி என்றால் பூரி அல்ல, ஆனால் மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சி தான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று துடித்து வருகிறவர்களுக்கு எப்படி செய்தியை சொன்னால் அது எடுபடும் என்பதை நன்றாக உணர்ந்து எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலே மிக அருமையாக இந்த நூலை எழுதியிருக்கிறார். நேற்றைய தினம் எனக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்தது. ஏன் தெரியுமா, நான் என்னென்ன பண்றேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டேன். வீட்டிலேயே உட்காரணும்னு சொல்லியாச்சு. 3 மாசமா வீட்டை விட்டு வெளியில போறது இல்லை. போக முடியலங்கிறது ஒண்ணு, இப்ப போகவே கூடாதுன்னுட்டான். நான் பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்துருக்கேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப வந்தாங்க இந்த புத்தகத்தை கொடுத்தார் எங்க ஆதி நாராயணன் அவர்கள், இதை கொடுத்து படிங்கன்னார். நேற்றைய தினம் முழுவதும் எனக்கு நல்ல பொழுதாக போக்குவதற்கு இந்த நூல்தான் உதவியாக இருந்தது. ஆகவே நீங்கள் எல்லோரும் படித்தீர்களானால் அவைகளிலே இருந்து நல்ல நல்ல முத்துக்களையும் நவரத்னங்களையும் நீங்கள் அதில இருந்து பெற முடியும். அவைகள் எல்லாவற்றையும் அற்புதமான முறையில படிக்கலாம். சில புத்தகம் இருக்கு, எடுத்தா கீழே வைக்க மனசு வராத புத்தகம்லாம் இருக்கு, கீழே வச்சா எடுக்க மனசு வராத புத்தகமும் இருக்கு. இது வச்சா எடுக்க ஆரம்பிச்சா கீழே வைக்க முடியாத புத்தகம் என்று சொன்னால் நமக்கு கேசரி பிளஸ் பூரி ஈக்குவல் டு மகிழ்ச்சி, உண்மையிலேயே மகிழ்ச்சி. நான் கேசரியும் சாப்பிட்டேன், பூரியும் சாப்பிட்டேன், மகிழ்ச்சியும் அடைந்தேன். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தவரை நான் மிகுதியும் பெருமையோடு பாராட்டுகிறேன். என்னுடைய நண்பர் அருமையான நூல் ஒன்றினை தந்திருக்கிறார் தெரியுது. ஆகையினால நாமே உழைத்து நம்மை முன்னேற்றி கொள்ள வேண்டும், அதிலே தான் உண்மையான இன்பம் இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நண்பர் முருக பாரதி அவர்கள் சிறப்பாக நமக்கெல்லாம் தெளிவுறுத்தி இருக்கிறார். அவருக்கு நம்முடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நூலை எல்லோரும் வாங்கி பயனடைய வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா.